மகளே, என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்த அறிவியல் மற்றும் தொல்லியல் துறையும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு தெரிஞ்சுக்க பல பேர் ஆர்வமா இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க, ஒய் சயின்டிஸ்ட் ஆர் கிரையிங்னு பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. சின்ன வயசுல இருந்தே நமக்கு வரலாறுனாலே சுத்தமா பிடிக்காது. சோசியல் சப்ஜெக்ட்ல ஹிஸ்டரி போர்ஷன் வந்தா சத்தியமா நமக்கு படிக்கவே பிடிக்காது. ஏன்னா நமக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கும், அதை மக்கப் பண்ணுவே. அதனாலேயே நம்ம இனத்தோட வரலாறும் தெரியாம, மொழியோட வரலாறும் தெரியாம, இந்திய நாட்டோட வரலாறும் தெரியாம, வெள்ளைக்காரன் சொன்ன எல்லாத்தையும் நாம உண்மைன்னு நம்பிட்டு சுத்துறோம். ஆனா அதே வெள்ளைக்காரன் உலக வரலாறுன்னு உருட்டி வச்ச அத்தனையும் கடைந்தெடுத்த உருட்டுன்னு உலகம் பூரா நாடகமாகவே ஒரு மனுஷன் போட்டு காட்டிட்டாரு. அதனால அவர் மேல கொலை வெளியில சுத்திட்டு இருக்காங்க இந்த அறிவியல் மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த எல்லாருமே. அவர் தான் மிஸ்டர் கிரஹாம் ஹான்காக். இவர் நம்ம இந்தியாவுக்கும் வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கடலாராய்ச்சிகளையும் அவர் பண்ணியிருக்காரு. இவர் தான் பூம்புகாரின் கடலுக்கடியில் பூம்புகாரின் எச்சங்கள் இருக்கிறது, அந்த பூம்புகாரின் எச்சங்கள் 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு உலகம் பூரா தெரிவிக்கிறார். இப்பேற்பட்ட மிக பழமையான தொல்லியல் எச்சம் கடலுக்கடியில் இருப்பதே இவர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கும் தெரியும். ஆனா வழக்கம் போல நம்ம தமிழ்நாடும் இந்தியாவும் சேர்ந்து இவருக்கு மேலும் ஆராய்ச்சி பண்ண அனுமதி தராம உதவாம அப்படியே இந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா இவர் உலகம் இருக்கக்கூடிய எல்லா பழமையான இடிபாடுகளையும், பழமையான நாகரிகத்தின் கட்டுமானங்களையும் தொல்லியலாளர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் துணையோடு ஆய்வு செய்து பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. இதுதான் நவீன அறிவியலாளர்கள் இவர் மேல காண்டாக முக்கிய காரணம். இதை விட இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். நெட்ஃபிளிக்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த நெட்ஃபிளிக்ஸ் காரன் என்ன பண்றான்னா, 2022 ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் என்ற ஒரு வெப்சீரிஸ் நவம்பர் மாசம் டெலிகாஸ்ட் பண்றான். இந்த ஷோல கிரஹாம் ஹான்காக் பல நாடுகளில் இருக்கும் பண்டைய நாகரிகங்களின் பழமையான கட்டடங்களையும் தொல்லியல் எச்சங்களையும், அந்தந்த நாட்டில் அந்தந்த இடங்களில் ஆராய்ச்சி செய்யும் கைத்தேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்களையும் அறிவியலாளர்களையும் கொண்டே இவர் வெப்சீரிஸ் முழுக்க மறைக்கப்பட்ட எல்லா கதைகளையும் அறிவியல் ரீதியா சொல்லியிருக்காரு. இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரிக்கல் வெப்சீரிஸை இங்கிலீஷில் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க என்னோட சேனலில் 8 எபிசோட்ஸையும் தமிழில் போட்டிருக்கேன், பார்க்க விருப்பம் இருக்கவங்க பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த வெப்சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸுடைய டாப் 10 ஷோஸில் இடம் பிடிச்சது. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல மக்களே, ஒட்டுமொத்த சயின்டிபிக் கம்யூனிட்டியும் இவருக்கு எதிராக அழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஷோவுக்கு எதிராக கதரோ கதர்னு கதர்னாங்க. இவங்க எதிர்ப்பையும் மீறி ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் ஷோ வேற லெவல்ல பல நாடுகளிலும் உலகம் முழுக்க ரீச் ஆச்சு. சரி, நெட்ஃபிளிக்ஸ் மறுபடியும் இந்த ஷோவை கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு நானும் நினைச்சேன், சயின்டிபிக் கம்யூனிட்டியும் ஆர்கியாலஜிக்கல் கம்யூனிட்டியும் நினைச்சாங்க. ஆனா சத்தமே இல்லாம ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் சீசன் 2 எடுத்து முடிச்சுட்டாங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ். பத்தாததுக்கு ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சோகத்தில் இருந்த சயின்டிபிக் கம்யூனிட்டியும் ஆர்கியாலஜிக்கல் கம்யூனிட்டியும் மறுபடியும் அவங்களுடைய பழைய மோடான அழற மோடுக்கு போயிட்டாங்க, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன் 1 ரிலீஸ் ஆனதும் பல ஃபண்டட் யூடியூப் சேனல்ஸும் இந்த ஷோவை டீபங்க் பண்ண இறக்கப்பட்டாங்க. ஆனா என்னதான் முக்கி இவங்க டீபங்க் பண்றேன்னு பல உருட்டுகளை உருட்டினாலும், இந்த ஷோல கிரஹாம் ஹான்காக் சொன்னதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவர் சொல்றது பொய்யா இருந்தா இந்த ஷோல சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் சயின்டிபிக் கம்யூனிட்டி ரிசர்ச் பண்ணி போயின்னு நிரூபிக்கலாமே. ஆனா அதை பண்ணாம இந்த ஷோவையும் கிரஹாம் ஹான்காக்கையும் தேவையில்லாம ஏன் இவங்க கடிச்சு வச்சிருக்காங்கன்னு மூளையுள்ள மக்கள் பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் சீசன் 1 தந்த மிகப்பெரிய ஆதரவை பார்த்து சீசன் 2 எடுத்திருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ். நான் கூட இந்த ஷோவை வச்சு இடதுசாரிகள் பண்ண திருட்டு அரசியலாலையும் பல அழுத்தத்தாலையும் சீசன் 2 வராதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கிங் சர்ப்ரைஸா சீசன் 2 தந்திருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ். இந்த செகண்ட் சீசன்ல நம்ம கிரஹாம் அவர் மட்டும் தனியா வரல, ஜான்விக் மாம்சையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமா மக்களே, கியானோ ரீவ்ஸ் எப்பவுமே கரைப்படாத கைக்கு சொந்தக்காரர். அவர் எப்பேற்பட்ட மனுஷன்னு பல பேருக்குமே தெரியும். குறிப்பா அவருடைய ஃபேன்ஸா இருக்க எல்லாருக்குமே எப்பேற்பட்ட நல்ல மனுஷன்னு நல்லாவே தெரியும். இந்த ஷோக்கு அவர் சப்போர்ட் பண்றது இன்னும் இந்த ஷோவுடைய கிரெடிபிலிட்டியை உயர்த்துதுன்னு தான் சொல்லணும். இந்த செகண்ட் சீசன்ல ரொம்ப மஜாவான மேட்டர் என்னன்னா, தலைவன் கியானோ ரீவ்ஸ் ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் சீசன் 2 முழுக்க கிரஹாம் கூட வராருன்னு நெட்ஃபிளிக்ஸ் சொன்னதுதான். அப்படி இந்த ஷோவை பார்த்து இந்த அறிவியலாளர்களும் தொழிலாளர்களும் பயப்பட என்னதான் காரணம்னு பார்ப்போம். கிரஹாம் ஹான்காக் இந்த ஷோ மூலமா சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஹியூமன் ஹிஸ்டரின்னு நமக்கு கற்பிக்கப்பட்டு வந்த அத்தனையும் வடிகட்டிய உருட்டு கதைகள்னு. வழக்கமாக சொல்லப்படும் இந்த வரலாற்று கதைகளையும் தாண்டி அதற்கும் முன்னால் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் ஒன்று இருந்திருக்கு. அந்த இனம்தான் அனைத்திலும் உச்சம் பெற்ற இனமாகவும் இருந்திருக்கு. அந்த இனம்தான் உலகம் முழுக்க பல்வேறு நாகரிகங்கள் உருவாக முக்கிய காரணமாகவும் இருந்துள்ளது. அந்த இனத்தின் எச்சங்களே இன்று நாம் காணும் பல்வேறு பண்டைய பிரம்மாண்ட கட்டுமானங்களும். ஐசேஜுக்கு முன்பே மனிதன் நாகரிக அடைந்து வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கானோ அவர் சொல்றாரு. கிரஹாம் ஹான்காக் உடைய இந்த கருத்தை கேட்டதும், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் விவசாயம் உருவாச்சு, 6,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல் நாகரிகமான மெசபடேமியா உருவாச்சு, இதுக்கு பின்னாடி தான் நகரங்கள் உருவாச்சு, எழுத்துமுறை உருவாச்சு, கணிதம் உருவாச்சுன்னு இவங்க உருட்டி வச்சிருந்த அத்தனையும் சுத்த போய்
இந்த நிகழ்ச்சியின் மூலமா இதெல்லாம் பொய்ன்னு பல்வேறு மக்களும் தெரிஞ்சுட்டு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. மக்கள் விழிப்படைந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயந்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இந்த ஷோவை ரிமூவ் பண்ண சொல்லி பல இடத்துல இருந்தும் கண்டனங்கள் வந்துச்சு. ஆனா உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது இல்லையா. இந்த ஷோவை பார்த்த அறிவியலாளர்கள் தொழிலாளர்கள்னு பலரும் இதுல கிரஹாம் சொன்ன எல்லாத்தையும் ஆமா அவர் சொல்றது உண்மைதான், ஆர்கியாலஜி துறையில் அப்படிப்பட்ட மறைப்பு வேலைகள் உலகம் முழுக்க நடக்குதுன்னு அந்தந்த துறை சார்ந்த நபர்களே ஒத்துக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் சீசன் 1 எபிசோட் 1ல அவர் எதை பத்தி கேள்வி எழுப்புறாருன்னா ஃபிளட் ஹிஸ்டரி, அதாவது மிகப்பெரிய வெள்ளம் உலகத்தையே கபலீகரம் செய்த கதை நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உலகம் முழுக்க எல்லா நாகரிகத்திலும் பெருவெள்ளம் குறித்த கதைகளும் அதில் ஏதோ ஒரு இனம்தான் பெருவெள்ளத்திலிருந்து தப்பித்து தங்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததாகவும், ஒரு இனமோ ரெண்டு இனமோ இல்ல மக்களே, உலகின் பல்வேறு இனத்திலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு காலாகாலமாக அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரப்பப்பட்டு வந்திருக்கு. நவீன அறிவியலாளர்கள் சொல்றது போல இப்படி ஒரு நிகழ்வே நடக்கவே இல்லைன்னா எப்படி சொல்லி வச்சது போல எல்லா நாகரிகத்திலும் பெருவெள்ள கதைகள் இடம்பெற்றிருக்குன்னு கேக்குறாரு கிரஹாம் ஹான்காக். இதையத்தான் நானும் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் சொன்னா அது பொய்ன்னு நாம சொல்லலாம், ஒரு கூட்டமா சேர்ந்து போய் சொல்றாங்கன்னு சொன்னாலும் அதை நாம பொய்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க மொத்தம் 150 மேற்பட்ட நாகரிகங்கள் பெருவெள்ள கதைகளை சொல்லுது. அதுவும் இந்த நாகரிகங்கள் பக்கத்து பக்கத்துல கிடையாத மக்களே, உலகின் பல்வேறு திசைகளிலும் இந்த நாகரிகங்கள் பறந்து விரிந்திருந்திருக்கு. அப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி ஒரே நேரத்துல நடந்த பெருவெள்ள கதைகள் தெரிஞ்சிருக்கும்? அப்படின்னா நமக்கு கற்பிக்கப்பட்டு வந்த வரலாறு தான் தவறே தவிர பல்வேறு நாகரிக மக்களும் குறிப்பிட்டுள்ள பெருவெள்ள கதைகளில் தவறே கிடையாது. இந்த பெருவெள்ளத்துக்கு முன் பெருவெள்ளத்துக்கு பின் என இரண்டு கால அட்டவணையை அப்படியே நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. இரண்டாவது எபிசோட்ல கிரஹாம் நம்மள மெக்சிகோவுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பெருவெள்ள கதைகளையும் பழமையான கட்டடங்களை பற்றியும் விளக்கமா சொல்றாரு. இதுல என்ன ஒரு அதிசயம்னா, மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் நம்முடைய சோழ அரசனுக்காக கட்டப்பட்டது. அதுவும் மெக்சிகன் சிவிலைசேஷனின் முன்னோர்களான மாயன்சன் இன்காஸ். இந்த இரண்டு இனமும் தமிழினமேன்னு தமிழர்களின் வரலாற்றை தீவிரமா ஆராய்ச்சி செய்த எல்லாருக்குமே தெரியும். இந்த மாயன்சன் இன்காஸ் நாகரிகத்திலும் பெருவெள்ளம் நடந்து அதிலிருந்து தப்பித்த ஒரு இனத்தின் தலைவனையே இவங்க தங்களுடைய கடவுளாக வழிபட்டுட்டு வராங்க, அதுவும் 1000 ஆண்டுகளாக. அந்த கடவுளின் பெயர் என்னன்னு என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். 3வது எபிசோடில் சிரியஸ் நட்சத்திரத்தை மையப்படுத்தி கட்டப்பட்ட பழங்கால கட்டடமான மால்சாவையும் அதை கட்டிய மக்களிடம் இருந்த பெருவெள்ள கதையையும் கிரஹாம் நமக்கு சொல்கிறாரு. இந்த கட்டடம் சரியா ஐசேஜ் முடியும் தருவாயில் கட்டப்பட்டிருக்கு. 4வது எபிசோட்ல கிரஹாம் நம்மள பஹாமாஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. பஹாமாஸ்ல கடலுக்கடியில் மனிதர்களால் ஐசேஜில் உருவாக்கப்பட்ட இன்னொரு கட்டுமானத்தையும் அதன் தகவலையும் சொல்றாரு. அதுவும் இல்லாம ஐசேஜுக்கு முன்னாடி மேப்பிங் செய்யப்பட்ட பூமியின் பல்வேறு நிலப்பகுதிகளையும் மிக பழமையான வரைபடங்களையும் பற்றி அவர் நமக்கு விவரமா சொல்றாரு. 5வது எபிசோட்ல மனிதகுல வரலாற்றையே புரட்டி போட்ட மனிதனால் பனியுகத்தின் இறுதியில் கட்டப்பட்ட கோபாக்லி டபி இருக்கக்கூடிய துருக்கிக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. இந்த கோபாக்லி டபியை சுற்றி பல மர்மங்கள் இன்னி வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்கு. இந்த இடத்தில் இன்னும் 90% ஆராய்ச்சி செய்யப்படாமலேயே இருக்கிறது. வரலாற்றை வேணும்னே மறைக்கிற வேலையைத்தான் செய்யறாங்கன்னு பல தொழிலாளர்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த கோபாக்லி டபியோட முக்கிய அம்சங்கள் சிறப்புகள் பற்றி தெளிவா கிரஹாம் நமக்கு இந்த எபிசோட்ல சொல்லியிருப்பாரு. 6வது எபிசோட்ல அமெரிக்காவில் தொலைந்த நாகரிகங்கள் பற்றி ஆராய கிரஹாம் நம்மள அமெரிக்காவை சுற்றியுள்ள மவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. குறிப்பா சர்பன் மவுண்ட் பற்றி டீடைல்டா இந்த எபிசோட்ல சொல்லியிருப்பாரு. இந்த சர்பன் மவுண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பல மவுண்ட்ஸ் அமைப்பும் ஒரு நட்சத்திர கூட்டத்தையும் வானியல் கணக்குகளையும் மையப்படுத்தியே அமைக்கப்பட்டிருப்பதையும் இவர் இந்த எபிசோட்ல நல்லா விளக்கி சொல்லியிருப்பாரு. 7வது எபிசோட்ல கிரஹாம் நம்மள மறுபடியும் டர்க்கியில இருக்கிற இன்னொரு பழங்கால கட்டமைப்புக்கு கூட்டிட்டு போறாரு. அதுதான் அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இருக்கிற ஜெரிங்கியு. இந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க முழுக்க பூமிக்கு அடியில் கட்டப்பட்டிருக்கு. இதோட நேர்த்தியும் வேலைப்பாடுகளும் பாக்குறவங்களை மெய்சிலிருக்க வைக்கும். இதை யார் கட்டினா எதுக்காக கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இது பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் கிரஹாம் 7வது எபிசோட்ல நமக்கு சொல்லியிருப்பாரு. ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் சீசன் 1 ஃபைனல் எபிசோடான 8th எபிசோட்ல அமெரிக்காவின் மிக பழமையான மற்றும் நீங்காத மர்மம் நிறைந்த ஸ்கேப்லாண்ட்ஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போறாரு கிரஹாம். ஸ்கேப்லாண்ட்ஸ் உருவாக என்ன காரணம், இதுக்கும் பெருவெள்ளத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, எப்படி இந்த நிலப்பகுதி உருவாச்சுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை இந்த லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பாரு. ஆக ஒட்டுமொத்தமா வரலாற்றின் மீது ஆர்வம் இருக்கும் அனைவருக்கும் பெருந்தீனி தான் இந்த ஏன்ஷியன்ட் அபோகலிப்ஸ் சீசன் 1. இதோட அடுத்த பாகமான சீசன் 2 அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. அதோட ட்ரெய்லரும் வந்துடுச்சு. அதையும் ஒவ்வொரு எபிசோடா தமிழ்ல நான் போடுறேன். அது வரைக்கும் சீசன் 1 என்னோட சேனல்ல பாருங்க, சமூக வலைத்தளத்தில் என்னோட இணைந்திருங்க.